இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இந்த தசாபுத்தி அந்தர பலன்களில் அதில் தாந்திரிக ரீதியாக என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சீரீஸ் இருக்க வகையில் சனீஸ்வர் பகவானுக்கு அடுத்து ராகு மகாதசை வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம்னு அடியனுக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் சொல்லித்தரேன் நண்பர்களே இந்த மாதிரி இந்த ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கணக்கு உண்டுங்க ஆனால் இது எப்பயுமே ராகு வந்து கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா கிடையாது இந்த ராகு பகவானாகப்பட்டவர் ஒரு ஆயிரம் பேத்துல ஒரு பத்து பேருக்கு கொடுத்தா பெருசு சரிங்களா ஆயிரம் ஜாதகத்தில் ஒரு பத்து ஜாதகருக்கு பெரிய யோகத்தை கொடுத்துருவார் ஆனால் அந்த மாதிரி யோகத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கிறவங்கள ஒரு பிரம்மாண்ட அளவில் கொண்டு போயிடுறாருங்கிறதுலாம் உண்மை அது அவங்களோட சுய ஜாதகத்தில் உள்ள அமைப்பை பொறுத்து இதில் மிச்சம் இருக்கக்கூடிய ஆயிரத்தில் வந்து ஒரு தொள்ளாயிரம் பேருக்கு ஒன்றா முன்பாதியை ஒரு காலி பண்ணிவிடுவார் அவர் வரக்கூடிய தசா தசாநாதனாக வரும்பொழுது ஒரு தொடச்சிடுவார் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறவரை கூட ஒரு ரோட்டுக்கு கொண்டு வந்துடுவார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பின்பாதியில் கொடுத்த அவரே அதுக்கு வழியவும் காட்டி அவர் வந்து அடுத்த லெவலுக்கு அவங்கள முன்னேற்றி கொண்டு போயிடுவாருங்கிறதும் உண்மையே இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறதாங்க த மோஸ்ட் பவர்ஃபுல் டூ பிளானட்ஸ் அதாவது மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா ராகு பகவானாகப்பட்டவர் தலையாகவும் கேதுவாகப்பட்டவர் கேது பகவானாகப்பட்டவர் வாளாகவும் தான் கருதப்படுது அப்போது இந்த செம்பாம்புங்கிறது கேது பகவான் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் கரும்பாம்புன்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் அடுத்த லெவலில் இருக்கிறவர்கள் ஸோ இதில் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ராகு மகாதசையோ ராகு புத்தியோ ராகு அந்தரமோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் தயவு செஞ்சு உங்களுடைய சுயஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் இதெல்லாம் விட்டுட்டு சம்மந்தமில்லாத விஷயத்தை நம்பி நீங்கள் போய் மாட்டிக்க வேண்டாம் என் அன்பார்ந்த நேர்களுக்கு நான் அன்பாக தாழ்மையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா அதை சொல்கிறேன்னா ஜோதிடம் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அது மூலமாக வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுன்னு போகும்போது மூக்க தலையை சுற்றிலாம் தேவையில்லை ஏன்னா ஆதாரம் அஸ்திவாரம் ஃபண்டமெண்டல் எதுன்னா ஜோதிடம்தான் தான் அப்படிங்கும்போது அதையும் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்க அந்த வழிபாடுகளையும் நீங்கள் கற்றுக்கும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக அந்த ஸ்தான பலத்தை பொறுத்து யோகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த டெக்னிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது சூட்சம ரீதியான வழிபாடுகள் நீங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் அடைஞ்சிருவீங்க அதே மாதிரி இந்த ராகுன்னு வந்துட்டாலே நீங்கள் ஒரே விஷயம் நல்லா ஸ்டாண்டர்டாக புரிஞ்சுக்கோங்க இதில் நல்லவங்க கெட்டவங்க இது நல்லா இருக்கும் இப்படி இருக்கும்னு நான் சொல்லி உங்களை குழப்ப விரும்பல ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே போயிடுங்க இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் துர்காதேவியை காலில் உழுந்துடணும் வேறு வழியே கிடையாது அது ராகு உங்களுக்கு நல்லவராக இருந்தாலும் சரி ஏன்னா அவர் ஒரு ட்ரிக்கி பிளானெட் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா இருக்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி கெடுத்து விட்டுருவார் கெடுக்கிற மாதிரி எடுத்து ஜெயிச்சு வச்சுருவார் அதனால் அவர் டேஞ்சரஸான ஒரு பிளானட் ராகு ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்டே சரணாகதி அடைகிறதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அந்த ராகு மகாதசையில் தெய்வத்தோடையே இருக்கிறதும் ஏன்னா அந்த ராகு பகவான் உள்ளே வந்துட்டாலே தெய்வ சக்தியை விட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க அப்போ சுவாமி கூட கும்பிட முடியாத தன்மைகள் அதே மாதிரி தேவையில்லாத இல்லாத மனக்குழப்பங்கள் அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களை தாக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே நடக்கும் இதை உணர்ந்தவங்களுக்கு புரியும் அந்த மாதிரி விஷயங்களில் வந்துடும் ஸோ துர்காதேவியை வழிபடுறதும் அதே போல் உங்களுக்கு வந்து பத்ரகாளியை வழிபடுவதும் குறிப்பாக உங்கள் குல தெய்வத்தை விட்டுறவே கூடாது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கணும் அதோடு சேர்த்து இந்த துர்கா பூஜைங்கிறத சிறப்பாக செய்யுங்க அதுக்கு தான் நமக்கு சொல்லப்படுறது சிவராத்திரி எப்படி இருந்து சிவனுக்கு முக்கியமோ நவராத்திரி தேவிக்கு முக்கியமான நாள் அதனால் அந்த நவராத்திரி வழிபாடுங்கிறது மிக சிறந்த வழிபாடு புரிஞ்சுக்கோங்க யார் ஒருத்தர் நவராத்திரி பூஜைகளை தொடர்ந்து செய்கிறார்களோ அந்த குடும்பம் வந்து தழைத்தோங்கி நிற்கும் உறுதியாக நிற்கும் அது எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கும்பிட்றதே வந்து தர்கா தான் சக்தி வாங்கிட்டு வரார் அப்போ என்னாகும் அவரோட சுப்பீரியர்கிட்ட நீங்கள் போய் நின்னுறு சுவாமியை கும்பிடும் பொழுது என்னாகும் வேகமாக அடிக்கிறது பதிலாக மெதுவாக அடிக்கும் நல்ல விஷயங்கள் ஒன்று கிடைக்கிறதுக்கு பதிலாக பத்து கிடைக்கும் நான் நல்ல விஷயம்னு சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே பணத்தை நோக்கியே பார்க்கக்கூடாது சில கோடீஸ்வரர்கள்லாம் பார்ப்போம் ஆனால் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் வீட்டில் மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் சரிங்களா அதனால் பணம் மட்டுமே எல்லாமே கிடையாது அப்போது வந்து நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய உண்டு வாழ்க்கையில் அப்படிங்கும்போது எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் அதுக்கு யார் துணையா இருப்பாள் துர்காதேவி அப்போ அந்த துர்கா பூஜைகளை செய்கிறதும் இந்த நவராத்திரி ஃபங்க்ஷனும் வந்துடுது இதை ஒரு திருவிழா மாதிரி உங்கள் வீட்டில் வச்சு கொண்டாடுங்க அதை ஒரு அன்போட திருவிழான்னு நான் உங்களுக்கு கோடிக்கூடிய செலவு பண்ணுங்கன்னு சொல்லலாம் அன்பர்களே நான் சொல்லக்கூடியது உங்கள் வசதி வாய்ப்பை பொறுத்து நல்ல ஹோமங்கள் பண்ண முடிஞ்சதுன்னா நல்ல ஒரு பூஜைகள் செய்ய செய்ய தெரியணும்னா பூஜைகள் செய்கிறவங்களை வச்சு பூஜைகள் பண்ணுங்கள் துர்கா பூஜைகள் பண்ணுங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணி பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது நம்ம வந்து வீட்லேயே வச்சு எளிமையாக நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே வச்சு வெத்தலை பாக்கு பழம் வச்சு உங்கள் பக்கம் அக்கம் பக்கம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும் நம்ம அதில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்களா இருந்தால் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத போய் யூடியூப்பில் போய் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த துர்கா பூஜையை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஒன்றாவது நாள் எப்படி வழிபடணும் ரெண்டாவது நாள் எப்படி வழிபடணும் ஒம்பது நாட்கள் எப்படி வழிபடணும் இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம் அதை நீங்கள் போய் பார்க்கும் பொழுதும் அந்த வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு பெருந்துணையாக இருக்கும் நண்பர்களே அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை அந்த லைவ் செஷன்ஸில் நீங்கள் கலந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களாக இருந்தீங்கனாலும் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இந்த எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைவ் செஷன்ஸில் உங்களை நம்ம சேர்த்துருவோம் அன்பர்களை அதை நீங்கள் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு அது ரொம்ப பேருதவியாக இருக்கும் அந்த பூஜைகளில் நீங்கள் கலந்துக்கும் பொழுது இதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த நவராத்திரி ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நீங்கள் இதை பூஜை பண்ணணுமா கிடையாது இதில் எந்தாவது தொடங்குங்க அப்போ தினசரி துர்கையை பார்த்தா சில பேருக்கு பயம் சிஜு அப்படின்னு சொல்லி பயம் அப்படிலாம் இல்லை துர்கையை கும்பிடுபவர்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி தான் பெறுவார்கள் வெற்றி தருவாள் துர்கை அம்மன் அதனால் அதை நீங்கள் தாராளமாக உங்கள் ஆற்றுல வச்சு சுவாமியை மனசார நீங்கள் வழிபடலாம் அந்த வழிபாடுகளை செய்ய செய்யவே ராகு பகவான் பிரீத்தி ஆவார் அந்த ஆயிரத்தில் பத்து பேராக இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்க ஆயிரத்தில் பத்து பேர் யோகமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கீங்கன்னா அந்த துர்காதேவி வழிபாடு பண்ணும்பொழுது மிகப்பெரிய யோகத்தில் போய் தான் உண்மை அதிலேயே தாந்திரிக ரீதியாக என்ன வழிபாடு பண்ணணும் எலுமிச்சம்பளத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதை முக்காலாக வெட்டுங்க அதில் நல்லா ரத்த சகப்பு கலரில் நல்ல குங்குமத்தை போடுங்க எதுவுமே நல்ல பியூராக இருக்கிற குங்குமத்தை போடுங்க போட்டுட்டு ஒரு பிளேட் வச்சுக்கோங்க இதுக்குன்னு இது வந்து இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இதை புழிஞ்சிடணும் இதை புழிஞ்சிட்டு நல்லா அதை ரெண்டாக பிக்காமல் அப்படியே புளியணும் புழியும் போது துர்காதேவியை நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் இதில் குறிப்பாக நவதுர்கையோட திருவுருவப்படம் யாருக்காவது வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நவதுர்கை அம்மனோட ஃபோட்டோ வேணும்னு கேட்டால் அதை நம்ம வாட்ஸ்அப்பில் தருவோம் வீட்டு கொரியர் அனுப்ப மாட்டோம் அதை நீங்கள் வாங்கியும் பயன்பெறலாம் அன்பர்களே அதே மாதிரி தான் உங்களுக்கு பானலிங்கம் யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ சென்னை திருச்சி ஆஃபீஸில் நேரடியாக வந்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அதே மாதிரி தான் பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் வந்து பஞ்சாங்க கேலண்டர் எப்படி நம்ம சிவலிங்கத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி வாங்கி பயன்பெறலாம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு நாளை மற்றும் ஒரு தசாபுத்தி அந்தரத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோ